ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க. அது இல்லாம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்றும் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனல் டிப்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல மோட்டிவேஷனல் டிப்ஸும் இருக்க போகுது. அது இல்லாம நம்மளுடைய வீட்டுடைய அப்டேட்டும் வந்து பார்க்க போறோம், வீட்டு வேலையோட அப்டேட்டும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீட்டு வேலை அப்படியே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்காக வந்துட்டாங்க காலையிலேயே. வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இந்த பெட்ரூம், சின்ன பெட்ரூம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெட்ரூமில் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டிட்டாங்க. அது வந்து நல்லா ஒட்டிக்கிறதுக்காக செங்கல் வந்து வெயிட்டுக்கு, அந்த கார்னர் கார்னர் அந்த ஜாயிண்ட் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் செங்கல் வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நீங்களும் வந்து வேலைக்கு போயிடுறீங்க, அண்ணாவும் வேலைக்கு போயிடுறாங்க. வீட்டு வேலை வந்து செய்கிறது யார் வந்து பார்க்குறீங்க அப்படின்னுலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் இருக்குது, அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. மாமா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதும் சரி, அந்த திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, சேஃப்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. பாப்பா ரெண்டு பேரும் ஊரில் இருக்காங்க, அம்மா வீட்டில். அங்கே வந்து அம்மா வீட்டில் வந்து பொங்கல், அதனால் வந்து ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க. இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்கலை. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பாப்பா ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் இருக்காங்க, அதனால் இந்த டைமை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப்ளின் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து வீட்டு வேலையெல்லாம், அதாவது ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டு, சீலிங் அடிச்சுட்டு, பெயிண்ட் அடிச்சுட்டு, இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்து நாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக 1 month ஆகிடும். அந்த 1 month இங்கே தான் சமையல் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரி, 1 month சமைக்க போகிறோம், இதே இடங்கள் வந்து இப்படியே கஜ கஜ இருந்ததுன்னா செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. என்னடா செய்கிறது, எப்படா சமைக்கிறது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அதனால் அந்த சலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு, என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்த நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீட்டாக வச்சுட்டுனா எனக்கு வந்து சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து க்ளீனாக இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நைட்டு வந்து சமைக்கலை, பாப்பா ரெண்டு பேரும் ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதால என் ஹஸ்பண்ட் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். சமைக்கிறனா சமைச்சிருக்கலாம் ரெண்டு பேத்துக்கு மட்டும், இருந்தாலும் அதுல வந்து ஒரு 1.5 hours டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப் க்ளீன் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து சரி ஓகே, சமைக்க வேண்டாம், டீப் க்ளீன் வந்து பண்ணலாம் அப்படின்னு வேலை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேனுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சரி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி முடிக்கிறது ஒரு வாரத்தில் ஒட்டி முடிச்சிருவாங்க, வீட்டு வேலை முடிஞ்சதே நம்ம டக்குன்னு பாத்திரங்களெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இப்போவே வந்து ஒரு 20 days மேலே ஆகிடுச்சு, இன்னொரு 20 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி, அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு பிரிஸ்காக இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு எமர்ஜென்சிக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வைக்க போகிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற பொருட்களை எல்லாம் இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து மாமா வந்து இப்போ தூங்கிட்டாங்க, அதனால் வந்து இதெல்லாம் மாமா வீட்டில் கொண்டுட்டு போய் எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருட்கள்லாம் அங்கே வச்சுட்டு போகிறேன். பாத்திரங்களுமே வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து வேலைகளும் வந்து அதிகம் இருக்காது. அதனால் வந்து மெயின் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, வெங்காயம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த தட்டக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வெங்காயம் வந்து இருந்தது. சரி, பழைய வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த வெங்காயங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த தட்டக்குடியில் பழசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கணுங்க. இந்த க்ரீன் கலர் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம், அதாவது புதுசாக வாங்கிட்டு வந்த வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் டீப் க்ளீனிங் கொஞ்சம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அண்ணா வந்து வந்துட்டாங்க, பார்சலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, சாப்பிட்றலாம் சூடாக, அதுக்கப்புறம் போய் வேலைகள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு வந்து வந்தாச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே பரோட்டா தான் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து 3 chapatis, அவங்களுக்கு வந்து 2 parotta வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஆம்லெட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பா ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் வந்து பொங்கல், ஊத்துக்குழி தேர் மாரியம்மன் வந்து சாட்டியிருக்குது, ஊத்துக்குழி வந்து தேர், அதனால் அங்கே வந்து போயிருக்காங்க. காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்துடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து நான் வந்து தேருக்கு வரலன்னு சொல்லிவிட்டேன். செகண்ட் டே வந்து வந்துக்கிறேன், எனக்கு வீட்டில் வந்து வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால கொஞ்சம் வேலை வந்து இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிட்டேன். அடுத்த நாள் தேருக்கு தான் நாங்கள் வந்து போகணும்.
தேருனா நாமெல்லாம் வந்து போகாம இருந்துக்கலாம், பட் குட்டீஸ் எல்லாம் போகாம இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து தேருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் கூட கேட்டிருந்தீங்க, மொடக்குறிச்சி மாரியம்மன் தேருக்கு வந்து வந்தீங்களாங்கக்கா அப்படின்னு. நாங்க வந்து வரல, ஏன்னா கரெக்டா மொடக்குறிச்சி மாரியம்மன் தேர் வந்த டைமிங்ல தான் குட்டி பாப்பாவுக்கு வந்து அம்மா போட்டிருந்தது. அதனால மொடக்குறிச்சி தேருக்கு வந்து நாங்க வந்து வரல. சரி, ஊத்துக்குளி தேருக்காவது பாப்பா ரெண்டு பேரும் போகட்டும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாளே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து தாட்டி விட்டேன். ரெண்டு பேரும் போறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, அதனால வந்து தாட்டி விட்டாச்சு. பாப்பா ரெண்டு பேரும் தேர்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் உங்க அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பரோட்டாவையும் சாப்பிட்டு இந்த கிச்சன் டீ கிளீனிங்க மறுபடியும் செய்ய போறோம். ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து போடுவீங்க, இப்போ ஏன் சிஸ் போடுறதில்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேலைக்கும் போகிறதால டைம் வந்து இல்லை. இனிமேல் நம்ம சேனலில் எப்பவும் போல் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து போடலாம். உங்களுக்கு எது மாதிரியான மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தாங்க, நம்மளை வந்து தேவையில்லாமல் பேசுகிறவங்ககிட்ட வந்து நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, நம்மளை தேவையில்லாமல் திட்டிகிட்டே இருக்காங்க, தேவையில்லாமல் நம்மளை வந்து நைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம எப்படி சிஸ் நம்ம வந்து இருக்கிறது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அவங்க வந்து அப்படி பேசுறதுனால அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து என்ன செய்வேன் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து சொல்கிறேனுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாசிட்டிவாக பேச மாட்டாங்க, நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வந்து பேச வந்து பார்ப்பாங்க. அதாவது வந்து திட்டுறது, நீ வந்து இப்படி செய்கிறது சரியில்லை, நீ செஞ்ச வேலை வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவாக பேசுகிறவங்கள வந்து நம்ம வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுறதா நமக்கு வந்து சரியாக இருக்கும். அவங்க வந்து எனி டைம் வந்து நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கே வந்து ஐயோ நம்மளால் இந்த வேலை வந்து செய்ய முடியாதோ, நம்மளால் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆன் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து நமக்கே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நமக்கு இருக்கணும்னா நம்ம பேசுகிறவங்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பேசுகிறவங்களோட நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்து இருக்குங்க. அப்படி இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாரும் நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நெகட்டிவாகவே தான் பேசுகிறாங்க அப்படிங்கும் பொழுது, இல்லை நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வண்டியில் வந்து போய்கிட்டு இருக்கீங்க, வண்டியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு நாய் வந்து உங்களை வந்து குறைச்சதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? இறங்கி நின்று நாய் போ அப்படின்னு விரட்டி விட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இல்லை கொஞ்சம் வண்டியை வந்து ஸ்பீடாக ஓட்டி அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்ப்பீங்களா? நம்ம வந்து தப்பிச்சு போயிடுவோம். கொஞ்சம் தூரம் போனதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் இங்கே வந்து விரட்டுச்சு, ஒரு நாலு நாய் வந்து நம்மளை வந்து குறைக்க வரும், கடிக்க வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிடுவோம். இதே போல் தான் நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணாலும் சரி, நம்மளை வந்து டிப்ரெஷனில் வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளை கொண்டுட்டு போகுதுனாலும் சரி, நம்மளை வந்து எனி டைம் திட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாது. அவங்க சொன்னதை வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து வண்டியை கொஞ்சம் ஸ்பீடாக முறுக்கிட்டு போகாமல் நம்ம இறங்கி அந்த நாயை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிறதோ, அதே இடத்துல வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நாய் வந்து நம்மளை இன்னும் கடிக்கிறதுக்கு தான் வரும், நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் வரும், சீலையை கிழிச்சு விடும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கும் பொழுது அந்த டிப்ரெஷனும் நமக்கு வந்து இருக்காது, அந்த நெகட்டிவ் தாட்ஸுமே நமக்கு வந்து இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும், அதாவது சரியான கேள்விகளாக இருந்தால் நம்ம வந்து நின்று பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க கேட்குறதே தேவையில்லாத கேள்விகள் அப்படிங்கும் பொழுது அதை விட்டுட்டு நம்ம வந்து போகிறதுக்கு தான் பார்க்கணுமோ, நம்ம வந்து நின்று அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணுறது தான் பார்க்கணும். நின்று அந்த நாய்கிட்ட சண்டை போடுறதோ, இல்லை அந்த நாயை வந்து குச்சி வச்சு துரத்தி விடுறதோ, கல் எடுத்து அடிக்கிறதோ, அந்த வேலைகள் செய்யாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம மூவ் ஆன் பண்ணி அந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். இது போல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிற இடத்துல ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக டீப் கிளீன் வந்து பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் நல்லா பெரிய பெரிய குண்டாவளியாக, மூணு குண்டாவளியாக பாத்திரங்கள் வந்து சேர்ந்துருச்சு எல்லாமே கழுவுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவி கமுத்திட்டேன். இதுலேயும் வந்து காலையில் வந்து ஃபில்டர் பண்ணணும். தேவையான பாத்திரங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு, தேவையில்லாத பாத்திரங்கள் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாம் மாமா வீட்டில் வந்து கொண்டுட்டு போய் வைக்க போகிறேனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அடுப்பு மேலே புகக்கூண்டு மாதிரி இருந்தது இல்லைங்களா நம்ம வீட்டில், சரி இந்த இதை வந்து இடிச்சு தான் வீட்டு வேலையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்த்துடலாம் வாங்க. பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் நம்ம வந்து செய்வோம் இல்லைங்களா, அதே போல தான் அந்த தவரப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு, முழு பயிறு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சேர்த்து செய்யணும்.
செய்கிறோம் அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வந்து பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, வரமிளகா வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி வந்து சேர்த்து செய்யும் பொழுது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸில் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 3 தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேங்க. அரிசி வந்து நீங்கள் நார்மலாக சாதம் வந்து செய்யறதுக்கு ஊற வைப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை பயிர் வந்து போட்டு ஊற வச்சுக்கோங்க. பச்சை பயிர் வந்து நல்லா ஊறி இருந்ததுன்னா தான் நல்லா வெந்து வரும். அப்படி நீங்கள் வந்து ஊற வைக்கலை அப்படின்னா தக்காளியை வந்து சேர்த்து வதக்குவீங்க பார்த்தீங்களா, தக்காளி வதக்கும் பொழுதே பச்சை பயிரையும் வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. இதே ரெசிபியில் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து தட்டை பயிரும் கூட சேர்த்துக்கலாம். தட்டை பயிர் வந்து சேர்த்து செய்யும் பொழுதும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருந்தேன், அதையும் வந்து இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிரோ தட்டை பயிரோ வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு பச்சை பயிர், தக்காளி, வெங்காயம் எல்லாமே. அதுக்கப்புறம் ஊற வச்சு களைஞ்சி வச்சிருக்கிற அரிசியை வந்து எடுத்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து செய்வோம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து தவரப்பருப்பு வந்து போடுவோங்க. தவரப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிர், தட்டைப்பயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தவரப்பருப்பில் அந்தளவுக்கு சத்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பச்சை பயிர், தட்டைப்பயிர் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா சத்தும் வந்து நிறைய கிடைக்கும் குழந்தைங்களுக்கு, அதுமெல்லாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அளவு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு. அடுத்து சாம்பார் பொடி வந்து இருக்கும் அது வந்து போடுங்க. சாம்பார் பொடி நார்மலாக நீங்கள் அரிசி பருப்பு சாதத்துக்கு 2 ஸ்பூன் வந்து போடுவீங்கன்னா இந்த சாதத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து தள தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடியை வந்து போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா டேஸ்டியான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை பயிர் சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த புகைக்கூண்டு வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து உடச்சி எடுத்துட்டாங்க. வந்து கையில் வந்து உடச்சி எடுக்கலீங்க, அவங்க வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஓட்ட போடுற மிஷின் நினைக்கிறேன். இந்த மிஷின் வச்சு இடிக்கும் பொழுது அது வந்து சீக்கிரம் வந்து அந்த இதெல்லாம் வந்து விழுந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து போட்டிருக்கோம். அந்த கிரைண்டர் வந்து உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கீழே 2-3 சாக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் திங்ஸு அதெல்லாம் வந்து போட்டு அதை கல் வந்து கீழே இருந்தாலும் கிரைனட் வந்து உடையாத மாதிரி வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகைக்கூண்டை வந்து ஃபுல்லாகவே எடுத்து விட்டுற போகிறோம். எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபியூச்சரில் இன்கேஸ் வந்து சிம்னிக்கு எது மாட்டுறனா மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வீடியோ எடுத்து வரதுக்குள்ளே பச்சை பயிர் சாதம் வந்து விசில் விட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. இந்த இருக்கிற பச்சை பயிரெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் வந்து பச்சை பயிர், தட்டை பயிரெல்லாம் சாப்பிட்டு பழகிப்பாங்க. இப்போ ஒரு பச்சை பயிர் எடுத்து நல்லா நசுக்கி காமிக்கிற பாருங்க, நல்லா நசுங்கிருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுனாவே போதும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பாப்பா 2 பேரும் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள அவங்க 2 பேருடைய டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிடலான்னு நான் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க. 2 பேர்த்துடைய ஸ்கூல் பேக்கும் வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டோம்னா வந்ததும் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. பாப்பா 2 பேரும் அங்கே அம்மா வீட்லேயே வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் மட்டும் நான் வந்து பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். பாப்பா 2 பேர்த்துக்கும் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போட்டு வச்சுட்டேன். அவருக்கும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன். பாப்பா 2 பேரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேனுங்க. என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. நானும் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அப்படியே இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆச்சு. அதாவது டீப் க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சே 15 நாள் ஆச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் அடுப்பு வந்து டெய்லி ஒரு முறை டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சதுமே தொடச்சி விட்டுருவேன். இங்கே வெளியில் வீட்டு வேலை செய்கிறேன்னு எடுத்து வச்சதும் போதும் அடுப்பு பக்கம் போகவே இல்லை, க்ளீன் பண்ணவே இல்லை. எனக்கு இதை பார்த்தாவே சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தது. சரி ஓகே இந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அடுப்பை தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டேனுங்க. கீழே வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து சோப்பு போட்டு தேப்போம் பார்த்தீங்களா, அதே போலயே தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க. கம்பினாரெல்லாம் வந்து போட்டு க்ளீன் பண்ணோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இது வச்சு க்ளீன் பண்ணாவே போதும், நீட்டாக க்ளீன் ஆகிடும். நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. தண்ணி வந்து ஊற்றி ஊறவெல்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு போட்டு தேய்ச்சோம்னாவே அதில் இருக்கிற அழுக்கு வந்து போயிடுச்சு. அடுப்பை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் மனசே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது எனக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன், அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த 10 நிமிஷம் ஏன் வேஸ்ட் பண்ணாட்டி நம்ம வந்து எத்தனை நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா வீடு வந்து க்ளீன் ஆகாது. நமக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரங்கள்லையும் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுருந்தோம்னா எப்போவுமே வீடு வந்து க்ளீனிங்காகவே இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்னரையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து சமைக்க போகிறது இல்லை, அதனால் வந்து இந்த பர்னரும் வந்து தண்ணி வந்து இருக்குது, அதனால் எடுத்து அப்படியே வச்சுட்டு போகிறேன். நம்ம ஈவினிங் வந்து சமைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு க்ளீன் ஆகிடுங்க, அடுப்பை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த விளாக் இதோட முடியுது. வேற ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.